செட் வந்து ஹசித்த இந்த இடத்தின் உரிமையாளர் ஹசித்த இஞ்சி வந்து எப்படி செய்யறது நாங்க வந்து இங்க வெங்காயம் சீவிட்டோம் இது பாத்தீங்கன்னா தண்ணி வெள்ளையா இருக்குது கலர் இருக்கான்னு பாருங்க மூழ்கி நிச்சனா அது வந்து நல்ல வெங்காயம் எங்க போடுங்க இல்ல நீங்க தனியா ஸ்பான்சர் எல்லாம் பண்றீங்க பிராண்டுக்கு பாப்ப இந்த பிராண்ட் எப்படி இருக்குன்னு பிராண்ட பாத்துக்கோங்க வந்து கீர்த்து பேர் கண்டுபிடிச்சாச்சு கீர்த்து நாமா சப்பன் காரே இந்த தேவ கண்டுபிடிச்சாங்க இங்க இப்படி ஒரு ஜீவன் உயிர் குடிச்சு ஊதி நமக்கெல்லாம் சாப்பிறதுக்காக பிரியாணி செய்யும்போது என் கூட வந்த மூணு ஜீவன்கள் பாத்தீங்கன்னா நல்ல லைட் வெளிச்சத்துல தோ இருந்து செஸ் விளையாடி பாட்டு போட்டு ஜாலியா இருக்காங்க லைவா போதே லைவா எதுல லைவ் ஐயோ ஐயோ Facebook ஓ மை காட் இது என்ன புது விதமாயம் என் நெஞ்சில் நீ தந்த காயம் எனவே வரணும் என்ன பண்றீங்க நான் வந்து இப்பொழுது பிரியாணி ஆக்குவதற்கான பிளேஸை நாங்கள் ஒதுக்கோ செய்து கொண்டிருக்கிறோம் அதற்காக நானும் ஹசியும் மிகவும் மிகவும் பாடுபட்டு குனிந்து கொண்டு குனிந்து கொண்டு இதாவது மிகவும் பாரமான கம்புகளை நாங்கள் தூக்கி போடுகிறோம் பாத்திரிகளை தான் நான் இப்ப போட்டிருப்பேன் அதை பார்த்து நீங்கள் எல்லாரும் வியக்கலாம் நான் அதை எப்படி செய்கிறேன் என்று அது வந்து என்னுடைய இந்த கட்டுமஸ்தான பாடியை நான் செய்கிறேன் இப்பொழுது நமது பப்பியும் நம்மளுடன் இணைந்திருக்காங்க प्रियाणी கருவேப்பிலையும் வெங்காயமும் வெள்ளப்பூடும் இஞ்சியும் கொடுத்துட்டாங்க அதான் நாங்க முடிச்சி பிறகு எஸ் மெயின் செஃப் வந்து ஹசித்த இந்த இடத்தின் உரிமையாளர் ஹசித்த இல்லடா ஹசித்த ஹசித்தன் அடுத்தது நம்ம அண்ணன் பாத்தீங்கன்னா அவர் இஞ்சி சீவி கொண்டிருக்கிறாரு அவர் நீங்க அனுபவத்தை கேட்டுக்கொள்ளலாம் முதல்ல இஞ்சி தொண்டை எடுக்கணும் ரெண்டு ஒரு நல்ல கத்தி எடுத்து இப்படி இப்படி சரக்கு சரக்குன்னு செய்வோம் சீவி பற்றோம் சீவி அதை அழகாக இருக்கும் வண்ணம் அதை போட்டு பொறுத்தி விட வேணும் அவித்து விட வேணும் நான் வந்து இப்படி உரிச்சு கொடுக்கறது வெட்டுறது கொத்துறது ஆளை தூக்குறது ஆளை தூக்குறோன்னா வெங்காயம் தூக்குறது சட்டி தூக்குறது பானை தூக்குறது நீங்க நினைக்கிற மாதிரி கொலை கொள்ளை இல்லை இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மெயின் செஸ்ட் வந்து என்ன எவ்வளவு சிக்கன் இருக்கு இல்ல அப்ராக்ஸிமேட்லி பாக்க போனா இதுல ஒரு நாட்டு கோழி முழு கோழி அப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் நான் போட்ட chili powder என்ன powder chili powder ஓகே அதுல ஒரு 1.5 ஸ்பூன் வந்து நான் அளவு தான் எனக்கு சொல்ல தெரியல வந்து அதே மாதிரி மசாலா பவுடரும் போட்டேன் இப்போ வந்து நீங்க தைம் போட்டுட்டு இருக்கீங்க ஓ தென் நான் போட்டேன் அடுத்து தயிரும் யோகர்ட் அடுத்து உப்பு சரியா எல்லாத்தையும் ஒண்ணா போட்டுட்டே இருக்கேன் மேல மேல சரியா ஆமா நானுமே இந்த பிரியாணிக்கு வந்து வீட்ல செய்யும்போது நான் பேஸ்ட் யூஸ் பண்ணுவேன் அப்ப வந்து நானும் ஹாஃப் தான் போடுவேன் இதுல வந்து நீங்க தக்காளி போட்டுருக்கீங்களா அதுக்கு இப்ப நான் ஃபுல்லா முடிக்கணும் ஆ சரி சரி அதுக்கு பேரே நான் செஞ்சினா சாய்சஸ் போட்டு தென் மல்லிக்கொலை மிஞ்சிக்கொலை இதுல போட்டீங்களா மல்லிக்கொலை மிஞ்சிக்கொலை எல்லாமே இல்ல தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு mix பண்ணி வெச்சிருக்கோம் ஓ இது ஒரு 5 நிமிஷம் ஆகுது பா இன்னொரு 5 நிமிஷம் வச்சிட்டு ஓகே நம்ம போலாம்
அடுத்த குக்கிங் process போலாம். எக்ஸாக்ட்லி எஸ். இப்போ கிட்டத்தட்ட 3 கிலோவா 3 கிலோ சிக்கன் வந்து இதுல இருக்கு. 3 கிலோ சிக்கன் வந்து நீங்க பார்த்தா இந்த ஒரு லைட் yellowish கலர்ல மேரினேட் ஆயிட்டு இருக்கு. சோ இதுல என்னென்ன இன்கிரிடியன்ஸ் போட்டுருக்காங்கன்றதை நான் சொல்லிருக்கோம். ஹஷிதன் தான் என்னோட ஷேடோ தான் அவரோட மேல வீடியோ பண்ணும்போது படுது. நம்ம ஓல்ட் ஸ்டைல்ல ஆமா முன்ன காலத்துல மாதிரி ஆமா அடுப்பு ஊதி ஊதி எரிக்கிறோம். ஓகே. இந்த ரேஞ்ச்ல வச்சே நான் காமிக்கிறேன். நாங்க வந்து பிளாஸ்டிக்க நேச்சருக்குள்ள வீச மாட்டோம். இப்படி எரிச்சிருவோம். விறகடுப்புல இன்னைக்கு நாங்க வந்து பிரியாணி செய்ய போறோம். சோ இந்த சட்டில இன்னைக்கு வந்து நமக்கு பிரியாணி கிடைக்க போகுது. எக்ஸ்பர்ட்டால கூடி வர போறேன். யார் அந்த எக்ஸ்பர்ட்டி? நான் கூட்டி வந்து உங்களுக்கு காட்டுறேன் யாருன்னு. இப்போ வந்து நாங்க இந்த டிஷ்ஷ வந்து இதல வைக்க போறோம். ஓகே. அது சரியான பொசிஷன் அவங்களுக்கு தெரியும். ஆ சரி. ஓகே சூப்பர். சின்ன மாதிரி எங்க எக்ஸ்பர்ட்ட நான் கூட்டிட்டு வந்துட்டேன். எஸ். அவங்க வைக்க போறாங்க. வராங்க. டிஷ் எடுத்து சரியான பொசிஷன்ல விறகுகளை சரியா அடுக்கி. சரி. ஏன்னா நம்ம பிரியாணி கருகி போற கூடாது. ஆமா. அதனால சரியான அளவுல எல்லாம் சரியான என்ன சொல்றது? சரியான அளவுல இருக்கணும். எக்ஸாக்ட்லி. நான் பற்ற வைத்த நீர் போன்று பற்று எரிய உனை கேட்கும் பிஜிஎம். யார் இந்த விறகை வச்சா? ஒண்ணுமே வைக்கல. பட அடிச்சு வைக்க போறோம். எப்படி டிஸ்கஷன் நீங்க பா வச்சிரோ. நீங்க உங்க பொண்ணான கைகளால எடுத்து வச்சிருங்க. பொண்ணான கைகளால போட்டு வந்த அளவுக்கு நல்ல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நாங்க சட்டி எல்லாம் கழுவி பிளேஸ் பண்ணியாச்சு சார். தான் பிளேஸ் செஃப் செஃப்னு பில்டப்பா சொன்ன பாத்தீங்களா? ஒரு சட்டி கூட பொசிஷன் பண்ண தெரியல. நீ எல்லாம் ஒரு செஃப்பா அந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்டுறாங்க. செஃப் எனும் போது இல்ல இல்ல இருங்க வார. இன்னும் ஃபைனல் டச் நான் வரலையே. சட்டி எல்லாம் பொசிஷன் பண்றது என் தொழில் கிடையாதுமா. சாப்பாடு பொசிஷன் பண்ணி உங்களுக்கு தாரது மட்டும்தான் என்னோட தொழில். எனக்காக நிறைய அசிஸ்டன்ட் கடுமையா உழைச்சிட்டு இருக்காங்கன்னு நம்ம செஃப் வந்து சொல்லியிருக்காப்ல. எப்படி எடுத்து கொடுத்த பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடிய மாதிரி இருந்தா ஒரு வாய் சோத்துக்காக எவ்வளவு போய் சொல்ல வேண்டி இருக்கு. இப்ப இந்த புகை மண்டலம் சூழ்ந்த மேடுகளுக்குள்ள அதுக்கு மேல நம்ம சட்டி வந்து ஹீட் ஆகி அவங்க என்ன பண்ணிச்சுக்காங்கன்னா அனல் வந்து எல்லா பக்கமும் பரவி போறதுக்கு ஏத்த மாதிரிதான் விறகு. முதல்ல நான் காமிக்கும் போது மூணே மூணு விறகு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மூணு மல்டிபிள் ஆகி ஒன்பதா மாறிக்கொண்டிருக்கு. லைவா போது? லைவா எதுல லைவ்? ஐயோ ஐயோ Facebook. ஓ மை காட். அமர்ந்திருந்தான் நம்ம மாதிரி நட்லூஸ் மாதிரி கிடை கிடை பேசிக்கிட்டே இருக்கோம். பேசுறது பேசவா சொல்லி கொடுக்கணும் நமக்கு. பாத்தீங்கன்னா வாங்க நீங்க தங்கச்சி சொல்ற டயலாக் எல்லாம் அப்பா அப்பா நடக்கிறத கண் கூட காண்றேன். இந்த சட்டிய வைக்கும் போதே தங்கச்சி சொல்லுச்சு நீ பற்ற வைத்து நெருப்புன்று பற்றி கேட்கும். ஆனா இவ்வளவு சீக்கிரமா பத்தி எறியும்னு நான் நினைக்கலமா. பத்தி எரிஞ்சா மட்டும் பத்தாது. அப்படியா? அப்படி அவங்களுக்கு சொன்னா எச்சு துப்பி விட்டுருவாங்க. அத பனித்துளின்னு சொல்லி பீத்துக்காங்க. என் கூட இருக்கவங்கள பத்தி தெரியாம நீ வேற பேசாதமா. சரி, இப்ப பற்ற வைத்த நெருப்புன்ட்டு ஏன் பத்தி எரிஞ்சிச்சுன்னா தலைவர் தேங்காய் ஊத்தி இருக்காப்புல. சரி, இப்ப வந்து மறுபடியும் ஊற்றுகிறார். தனால் மேல வராம இருந்துச்சுன்னா என்ன பிடிக்காது என்ன ஏரியாது. தட்டி சூடா தானே இருக்கு? நாங்க அங்க தங்கச்சி இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் இந்த கலையபுரம் நடந்து பற்றி எரியும் போது ஓடி வந்துட்டோம். இப்ப உங்களுக்கு லைட் ஒண்ணு இல்லையா? என்ன போட்டீங்க சொல்லவே இல்ல. இது வந்து ஆனியன் போடுறோம். சட்டில புகையா வரதுனால என்னால அத க்ளோஸ் அப்ல காமிக்க முடியல. அப்புறம் ஜிஞ்சர் பேஸ்ட் இருக்கு.
கருவேப்பிலை இருக்கு. ஆமா தக்காளி படுத்து ஜிஞ்சர் garlic paste. ஜிஞ்சர் எல்லாத்தையும் போட போறேன். ஆ ஜிஞ்சர் அடுத்து வந்து நான் போறது பட்டர் போட போறேன். ஓகே என்ன டேபிள் தானே மேரினேட் பண்ணிருக்க சிக்கனை வந்து நாங்க பட்டர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணினது டேபிள்ல கொட்டிட்டோம். வாவ் அங்க கத்தி இல்லனா கரண்டிய கூட கத்தியா பாவிக்கிறவங்களா என்ன அடல் கூட வருதுனே அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக தான் இது. ஓகே வாவ் நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இந்த எங்களோட சிக்கன் வந்து என்ன சார் ஒன் மோர் யோகர்ட் ஆட் பண்ணிக்கலாமா? ஒரு யோகர்ட் தயிர் போட்டுருக்கேன். இந்த டிஷ் எங்கடா வச்சிருந்தீங்க சொல்லு. தண்ணியை கோகனட் மில்க்ல தான் இது செய்ய போறோம். அதனால தண்ணி கொஞ்சம் கூட போடல அதுக்கு. தண்ணி போட்டு இந்த சிக்கன் வேகிறதுக்காக தண்ணி வேகாதானே தங்கி அனௌன்ஸ்மென்ட் பண்ணலாம். ஹலோ ஹலோ ஏனா அவர் தான் பிரியாணி செய்றாருன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓ நம்மது கிறிஸ்டினா கிரேஸ் அக்கா அவர்களும் அசிதன் இல்லை சிங்கர் அவர்களும் சிங்கர் அசிதன் நெல்வி வேன்ல வந்து போடுமாக்கா படிப்பீங்க வேற 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 என்னது நெருப்பு இங்க பிரியாணி செட்டி அங்க அரிசியா தானேக்கா இருக்கு இந்த பாலை வச்சு இதுல கொஞ்சம் இருக்கு பாருங்க நானு லைட்டா சமைப்பேன் தெரியுது இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் இப்போதே நம்ம அக்கா அத எப்படி சாக வீர சாகசத்தை புரிந்து விட்டா புரிந்து கொண்டிருக்கிறார் புரிந்து புரிந்து விட்டார் பாத்தீங்கன்னா குளம் ஒண்ணுல சோறு கொட்டிடுச்சு அது காய்ந்து பிரியாணி ஆகிடும் அரை மணி நேரத்தின் பின் வந்து பார்ப்போம் ஓ அது வேகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் வேணாம் எஸ்கியூஸ் மீ நாங்க இங்கால வந்தீங்க கூட அங்கிட்ட ஒருத்தர் போயிட்டு பிரியாணி கின்றார் வா நீ என்ன பா அடிபடா வாரிங்க நாங்க வாங்கு வாங்கு எறும்புகளும் பாவம் தானே அம்மா
பிரியாணி ரெடியா இருக்கு பிரியாணி சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கு பேர் பண்ணோம் ஈகர பேர் பண்ணோம் நம்ம ஒரே பிரியாணி ஒன்னு பிரியாணி ஒன்னு பிரியாணி ஒன்னு உங்களுக்கு ஆ அவன் கால் ஆட்றா நான் கால் ஆட்றேன் ஏனா எங்களுக்கு பிரியாணி வேணும் எங்களுக்கு பிரியாணி வேணும் எங்களுக்கு பிரியாணி எங்களுக்கு பிரியாணி அவர மாதிரியே நானும் பாக்குறேன் இப்படி எட்டி இதுதான் எங்களுடைய ஃபைனல் பிரியாணி முடிவடைய